வணக்கம். இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் கும்பலப்பாடி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இண்டோர் பக்கம் போர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 700 அடி, தண்ணி 30 அடியிலே கிடச்சிருக்குங்களாம். 30, 120, 250 400 அடிக்கு மோட்டார் இறக்கியிருக்கோம். 1700 வாட் பிஎல்டிசி 1-inch பைப் டெலிவரி. தண்ணி நல்ல அருமையான இல்டு. ஒரு வயல் பாஞ்சிருக்கு போர் போடணும். 1 மந்த்துக்கு முன்னாடி போர் போட்டிருக்காங்க. சைட் டெஸ்டிங் மோஸ்ட்லி நம்ம லோக்கலில் வரவே மாட்டோம், ஏன்னா டைம் வேஸ்ட்டு, ஒன்று அவங்களுக்கும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் 2 முறை சைட் டெஸ்டிங் வர சொன்னாங்க, ஏன்னா இந்த ஏரியாவில் சோலார் வந்து இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. காலையில் 7 மணிக்கு வந்தோம், டைம் இப்போ 8:30. 8:30 தண்ணியோட ப்ரெஷர் இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வெயில் நல்லாவே இருக்குது. காலையில் வெயில் தண்ணி அப்படியே போயிட்டு வயலில் பாஞ்சிட்ருக்கு. ஒரு 1.5 மணி நேரமாக பாஞ்சிட்ருக்கு. பேனல் வந்து பேனசோனிக் ஆங்கர் 450 வாட்டு. 3 சீரியல் பண்ணி பேரல் பண்ணியிருக்கோம். டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம். பிரேக்கர் 25 ஆம்ஸு டிசி எம்சிபி பிரேக்கர் தான். மேலே பிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களுக்கு வந்து என்னென்னா 1 ஏக்கர் தான் லேண்ட் இருக்குது. மேலே மேட்டில் போகணும் அந்த வீட்டுக்கு பின்னாடி. அதனால் போகுமான பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்கோம். தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. போர் ஆழம் எவ்வளோ போடுறது பிரச்சனை கிடையாது. ஊட் பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு 10 அடி வச்சா கூட போதுமானது தான். இவங்க வந்து 650 அடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் இருந்தாங்க. 650 அடி போட்டால் 2.5 லட்சத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், நல்ல பாயிண்ட்டு மேலேயே இருக்குது, 3 பாயிண்ட்டும் மேலேயே இருக்குது, கீழே போய்ட்டு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. செலவு அதிகமாக பண்ணி தண்ணி கம்மியாக தான் ஒரு 1.5 டெலிவரியில் கொஞ்சமாக எடுக்கலாம். இது வாய்க்கா பர்சனுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணோம். தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. 1 ஏக்கருக்கு 1 நாளைக்கு 1 ஏக்கர் சாதாரணமாக போய் 1 மணி நேரத்துக்கு 10,000 லிட்டர் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு 50 அடி தள்ளி மேலே போடுறோம். சோலாரு கீழே பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட சொல்லிட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நூல் கவர் கட்டியாச்சு. மூளை மட்டும் பார்த்துட்டு லேட்டிடியூட் லேண்டிடியூட் வேல்யூ வந்து ஏரியாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நூல் கவர் கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு. இனிமேல் குழி தோண்டி காங்கிரீட் போடுற வேலை தான் இருக்குது. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 மணி டைம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக 2 அடியாலும் பாறை வந்தது. கான்க்ரீட் 2 அடி இருந்தாலும் பாறையை உடச்சி எடுத்துகிட்டு கான்க்ரீட் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். போர்வெல் இங்கேருந்து ஒரு 60 அடி டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அப்பல்லோ தான் போட்டிருக்கோம். வெல்டு பண்ணிவிட்டு வெல்டிங் ஃபுல்லாகவே பெயிண்ட்டும் பண்ணிவிடும். வெல்டே தெரியாது நம்ம அடிக்கிறது. பேனல் வந்து பேனசோனிக் ஆங்கர் 450 வாட்டு. 6 பேனல் வந்து 3 சீரியல் பண்ணி பேரல் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வயரெல்லாம் டேக் பண்ணி ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டுருவோம். எதுவுமே கேபிள் தெரியாது. கீழே தொங்கிட்டு இருந்தால் குழந்தைங்க சேட்டு பண்ணுவாங்க, வந்து தொந்திடுவாங்க, இல்லை பிச்சிடுவாங்கன்னுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 7 அடி 8 அடி 8ல வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். மோட்டார் வந்து 1700 வாட் பிஎல்டிசி, 110 மீட்டர் வந்து ஹெட்டு. வாட்டர் 10,000 லிட்டர் பேர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் கிடைக்கும். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் பிராண்ட் பூட் நம்ம கஸ்டமர் ப்ரொவைட் பண்ணிடுறோம். டிசிஆர்ஏ ஜங்ஷன் பாக்ஸ் 2-in-1-out சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிசிடிசி எல்லாமே வச்சுருக்கோம். 25 ஆம்ஸ் டிசி எம்சி பிரேக்கர். மோட்டர் ஆன் பண்ணுவோம், எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போயிட்டு 5 மணிக்குமே வந்து தண்ணி நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இங்கேருந்து ஒரு 400 அடி தூரத்துக்கு வந்து தண்ணி மேலே பம்ப் ஆகுது. மேடான பகுதி, அங்கே ஒரு வயலுக்கு இருந்தாலும் அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைட்னிங் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சு பண்ணியாச்சு. கெமிக்கல் எர்த்திங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். எக்ஸல் எர்த்திங் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. மொத்த செலவு 2,500 ரூபா வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து. தண்ணி ஒரே போர்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த ஒரு 50 அடி மட்டத்துக்கு கீழே இறங்கவே இல்லை. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.